இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1830 ஜூலை 18 அன்றிரவு இவ்வுலகம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் என்னும் இடத்தில் புனித வின்சந்திய மடத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு சகோதரிக்கு ஒரு அழைப்பு. அது என்னவென்றால், அருட்சகோதரியே எழுந்திருங்கள் என்ற ஒரு மழலையின் குரல் சகோதரி கேதரினை எழுப்பியது. கண்கள் திறந்து பார்க்கையில் ஒரு சிறு குழந்தை அவருடைய படுக்கையின் அருகில் நிற்பதை கண்டார். அன்னை மரியாள் உங்களுக்காக ஆலயத்தில் காத்திருக்கின்றார் என்று அக்குழந்தை கூறியது. உடனே இக்குழந்தை வேறு எவரும் இல்லை, தன்னுடைய காவல் வானதூதர் என்று புரிந்து கொண்ட கேதரின் திடீரென்று தன்னை தயார் செய்து கொண்டார். 9வது வயதில் தன் தாய் இறந்த பின்பு அன்னை மரியாளை தாயாக தேர்ந்து கொண்டு வாழ்ந்த இச்சகோதரிக்கு இவ்வழைப்பானது நீண்ட நாள் எதிர்பார்ப்பின் பரிசானது. தன்னுடைய காவல் வானதூதருடன் ஆலயத்தில் நுழைகின்ற வேளையில் இரவு திருப்பலிக்கு தயாராக இருப்பது போன்று அனைத்து விளக்குகளும் எரிந்து கொண்டிருந்தன. பலிபீடத்தின் அருகையில் உள்ள ஆன்மீக குருவின் இருக்கையை நோக்கி அழைத்துச் செல்லப்பட்டார். ஆலயத்தில் உள்ள புனித யோசேப்பின் திருச்சுருவத்தின் அருகாமையில் ஒரு சலசலப்பை கேட்டார். அதன்பின் இதோ உம் தாய் அன்னை மரியாள் என்று காவல் வானதூதர் கேதரினிடம் கூற, அப்பொழுது ஆன்மீக குருவின் இருக்கையில் உடலும் வடிவமும் பார்ப்பதற்கு அழகான தோற்றத்துடனும் இவ்வுலகின் தாய் அன்னை மரியாள் தோன்றினார் கேதரினுக்கு. புனித கேதரின் தான் தூங்க செல்லும் முன்பு அன்றிரவு தான் புனித வின்சந்தே பவுலை கண்டுள்ளேன், இயேசுவை திரு ஓஸ்தியில் கண்டுள்ளேன், ஆனால் இன்னும் தன் தாயை காணவில்லை என்று அவர் எண்ணியதை அந்த சமயம் நினைவு கூர்ந்தார். ஆக இப்பொழுது தன் தாய் அன்னை மரியாளை கண்ட அதே அந்த சந்தோஷத்தில் ஓடி சென்று மரியாளின் அருகையில் முழந்தாள் படியிட்டு கைகளை அவருடைய மடியில் எடுத்து வைத்து அவரின் முகத்தை உற்று நோக்கி தன் நீண்ட நாள் எதிர்பார்ப்பை நிறைவு செய்தார். அருட்சகோதரி கேதரின் லேபோரையின் மிக முக்கிய எது கொடுத்தாலும் ஈடாகாததாக இருந்தது. அடுத்த 2 மணி நேரங்களும் பிரான்ஸ் நாடு எதிர்கொள்ளவிருக்கும் பிரச்சனைகளை குறித்தும் கேதரின் படப்போகின்ற அவமானங்களையும் படித்துறப்பவர்களையும் குறித்து மரியாள் 2 மணி நேரம் இச்சகோதரிக்கு எடுத்து கூறினார். மற்றும் வின்சந்திய சபையில் உள்ள இரு குடும்பங்களிடம் உள்ள அவருடைய அன்பை பற்றியும் கூறினார். கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், பழிந்துரைத்தல்கள் போன்ற எல்லா கடின காலத்திலும் பலிபீடத்தில் வந்து அங்கிருந்து சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ளவும், விசுவாசமுடன் ஜெபிக்கின்ற எல்லா ஜபங்களுக்கு அவர் கேட்பதை விட பல மடங்கு வரங்களையும் கடவுள் அருள்வார் என்றும் அன்னை மரியாவின் துணை எப்பொழுதும் உண்டென்றும் கூறினார். இவ்வாறு அன்னை மரியாள் கூறினது போல அருட்சகதியின் பின்புள்ள வாழ்க்கையானது கஷ்டங்களையும் துன்பங்களையும் முட்களையும் நிறைந்த பாதையாக இருந்தது. தனக்கு அருளப்பட்ட காட்சியை ஆன்மீக குருவான ஃபாதர் அல்லார்டிடம் பாவ சங்கீர்த்தனத்தின் வழி மட்டும் தெரிவுபடுத்த வேண்டும் என்று அன்னை மரியாள் கூறியிருந்தார். ஆனால் கேதரின் சொல்வதை ஒன்றும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் ஃபாதர் அல்லர்டின் இல்லை. இதை பற்றி சிந்திக்க கூட கூடாது என்று அவர் கேதரினிடம் கூறியிருந்தார். ஆக என்னானாலும் அவர் 46 வருடங்கள் இவ்ரகசியத்தை வேறு யாரிடமும் சொல்லாமல் காத்து கொண்டார். போப்பரசர் அவரிடம் இதை பற்றி கேட்டுக்கொண்ட பொழுது கூட அவர் இவ்ரகசியத்தை கூறவில்லை. நாம் இன்று இந்த காட்சியை தான் இதனுடைய 190 நினைவாண்டாக கொண்டாடி மகிழ்கின்றோம். நாமும் அன்னையின் பிள்ளைகளாக அவருடைய அன்பிலும் பக்தியிலும் தூய்மையிலும் வாழ்ந்து அவர் அழைப்பிற்கு ஏற்றவாறு நாம் நமக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் குடும்பத்தில் வருகின்ற வேளையிலும், நமக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற வேளையிலும், குறிப்பாக இந்த கொரோனா நோயால் துன்பப்பட்டு கஷ்டப்படுகின்ற நாம் ஒவ்வொருவரும் அவர் அழைப்புக்கு உகந்தவாறு பலிபீடத்தில் நம்மை நாம் சரணடைவோம். ஏனெனில் பலிபீடத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் நம்மை சரணடைகின்றோமோ அப்பொழுது கடவுள் நமக்காக நம்மை அவர் காத்து கொள்வார். நம்மை அவர் கண்மணி போல் பாதுகாத்து நம்மை வழி நடத்துவார். நாம் அவரிடம் செல்வோம். நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அவர் படி வாழ்வோம்.
அவருடைய விண்ணரசை உலகில் நிறுவுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமீன்.